வணக்கம். ஒரு கதை சொல்லட்டுமா? இன்னைக்கு நாம் என்ன கதை கேட்க போகிறோம்? நீங்களே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பச்சோந்தி கெமிவியான். நாம் இன்னைக்கு பச்சோந்தி பற்றின கதை தான் கேட்க போகிறோம். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். சில பேரை பச்சோந்தின்னு திட்டுவாங்க. அதை ஏன் தெரியுமா? இடத்துக்கு தகுந்தாற் போல் பேச்சை மாற்றி மாற்றி பேசுகிறதுக்கு அப்படியே சொல்லுவாங்க. அப்போது பச்சோந்தி அப்படி மாற்றி மாற்றி பேசுமான்னு கேட்டால் நான் ஆமான்னு சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பச்சோந்தி தான் இருக்கிற இடத்துக்கு ஏற்றவாறு தன்னோட நிறத்தை மாற்றிக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி கதை கேட்க போகிறோம். இதை கேப்டன் ஆஃப் கலர்ஸ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தன் நாக்கை வெளியே விட்டு பூச்சிகளை எடுக்கிறதுல இதை செம ஃபாஸ்ட்டாக பண்ணும். ஆப்பிரிக்கா கண்டத்தில் இந்த கெமிலியான்ஸுங்க வாழுது. நீளமான வால் இருக்குது, சுருண்டு அழகாக இருக்கும். தன் வாளை கொண்டும் தன் கால்களில் இருக்கிற நகத்தை கொண்டும் மரக்கிளைகளை இறுக்கமாக பிடிச்சிக்கும் இந்த பச்சோந்தி. 180 கைண்ட்ஸ், அதாவது 180 வகை பச்சோந்திங்க இந்த உலகத்தில் இருக்குது. ரொம்ப சின்ன பச்சோந்தி நம்ம வைக்கிற பொட்டு அளவு கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பச்சோந்திக்கு பார்வை செம ஷார்ப்பு. அதுங்க ரொம்ப சரியாக பார்த்து என்ன அதுன்னு கண்டுபிடிச்சிரும். அதோட கண்ணோட சுழற்சி சர்க்குலாக, அதாவது வட்டமாக சுழலும். ஒரு கண் மேலே பார்த்தா இன்னொரு கண் கீழே பார்க்கும். ரொம்ப கூர்மையான பார்வை. எதையாவது உற்று பார்க்கணுன்னு நினச்சிட்டா ரெண்டு கண்களையும் ஒரே டைரக்ஷனில் பார்க்கும். இதன் மூலமாக தான் உணவை வேட்டையாடுறது, எதிரிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது எல்லாமே இந்த பச்சோந்திக்கு செம ஸ்மார்ட்டாக வேலை செய்யும். பச்சோந்திங்க இங்கே இருந்து அங்கே போகிறது ஆடி அசைஞ்சு மெதுவாக தான் போகும். அதே பூச்சி தான் முன்னாடி வந்துச்சுன்னா அவ்வளவுதான், ஜெட் வேகத்தில் தன் நாக்கை வெளியே தள்ளி அந்த பூச்சியை பிடிச்சு சாப்பிட்டுடும். அதோட நாக்கு பெரிய புழு மாதிரி இருக்கும். அதுக்கு ஸ்டிக் பண்ணுற தன்மை, அதாவது எது வேணாலும் ஒட்டிக்கும். அதனால தான் பூச்சி அது நாக்கில் சீக்கிரமாக ஒட்டிக்கும், தப்பிக்கவே முடியாது. பச்சோந்தியோட ஸ்பெஷல் ஃபேக்ட் இது தான். நாக்கு எவ்வளோ நீளம் தெரியுமா? 2 பல்லிங்க அளவு லாங். இன்னொன்று தெரியுமா? நம்ம பச்சோந்தி நடக்க சொன்னால் டான்ஸ் ஆடிட்டே தான் நடக்கும். ஒரு கையை தூக்கி ஒரு காலை தூக்கி தான் நடக்கும். மறுபடியும் மறு காலை தூக்கி மறு கையை தூக்கி நடக்கும். இப்படி நடக்கிறதுனால பறவைங்க கிட்டேருந்து தப்பிக்க உதவுதுன்னு சொல்கிறாங்க. பச்சோந்தி கிட்ட கேட்டால் தான் இந்த உண்மை நம்மளுக்கு தெரியும். சரி, இப்போ அதோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபேக்ட் தெரியுமா? அது தான் உடலில் இருக்கிற நிறத்தை மாற்றிக்கும். நிறைய நேரத்தில் பச்சை இல்லை ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஆனால் அது தன்னோட நிறத்தை ஒரு நொடியில் மாற்றிடும். இது எப்படி நடக்குதுன்னு தெரியுமா? பச்சோந்தி இந்த கெமிலியன் உடம்புல ஸ்பெஷல் செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் உள்ள ஃபுல்லாக நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்டல்ஸும் இருக்குது, உப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன். இதுதான் எந்த நிறமாக மாறினாலும் அந்த நிறத்தை பிரதிபலிக்கும், அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த செல்ஸ்குள்ளே இருக்கிற நிறங்கள், கலர்ஸ், அப்புறம் இந்த கிறிஸ்டல்ஸ் பச்சோந்தி நிறம் மாற உதவுது. பச்சோந்தி வெளியே இருக்கிற டெம்பரேச்சருக்கு தகுந்தாற் போல் தன்னோட நிறத்தை மாற்றிக்கும். டார்க் கலர் சூரிய வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணிக்கும். ரொம்ப குளிரான சமயத்தில் தன்னை டார்க் கலராக மாற்றிக்கும். ரொம்ப சூடாக இருக்கும்போது தன்னோட நிறத்தை லைட் கலர்ஸாக மாற்றிக்கும். இந்த நிறம் மற்ற பச்சோந்திங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. ஏய், இப்போ நான் கூலாக இருக்கேன், இல்லை இப்போ நான் கோவமாக இருக்கேன், இதை சொல்லவும் நிறம் மாறுதலை யூஸ் பண்ணிக்குது இந்த பச்சோந்தி. பச்சோந்தி தனக்கு ஏற்றவாறு தான் தன் நிறத்தை மாற்றிக்குமே தவிர தான் இருக்கிற இடத்துக்கு ஏற்றவாறு இல்லவே இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி டார்க் கலர்ஸ் குளிரும்போது, லைட் கலர்ஸ் சூடாக இருக்கும்போது. இந்த பச்சோந்திங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாது. ஸோ நிறுத்தி நிதானமாக போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சு தான் போகும். தன் கண்ணை வச்சு உருட்டி தன்னை கொல்ல யாராவது இருக்காங்களான்னு கண்டுபிடிச்சிரும்.
கெமிலியான்ஸ், அதாவது பச்சோந்தி. இது வந்து ஊர்வன வகையை சார்ந்தது. லிசார்ட் பல்லி ஃபேமிலியில் ஒன்று. அப்புறம் கோல்ட் பிளட்டட், நாம் எல்லாம் வார்ம் பிளட்டட். நிறைய பச்சோந்திங்க காட்டில் இருக்கு, சிலது ஸூல இருக்கு. பச்சோந்திகளை பெட்டாகவும் வளர்க்குறாங்க. ஒரு பூனை சைஸ் பச்சோந்திங்களும் இருக்குது இந்த உலகத்தில். பச்சோந்திங்க பூச்சிகள், பெரிஸ், இலைகள்னு தின்னும். முட்டையிலிருந்து தான் குட்டி பச்சோந்தி வரும். முட்டையிலிருந்து வந்தவுடன் அது தன் வழியை தானே பார்த்துக்கும். சிகப்பு கலரில் கெமிலியன்ஸ் இருக்குன்னா, ஏ இப்போ நான் கோவமாக இருக்கேன்னு அர்த்தம். ஒரு பச்சோந்தி 100 முட்டைகள் கிட்ட இடும். முட்டைகள் போட்டவுடன் அம்மா தான் வேலையை பார்க்க போயிடும். இந்த குட்டிகளுக்கு எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறது, எப்படி பூச்சி பிடிக்கிறதுன்னு தானாகவே தெரியும்னு சொல்கிறாங்க. பச்சோந்திங்களுக்கு தனியாக இருக்க தான் பிடிக்கும். 12 வருடங்கள், அதாவது 12 இயர்ஸ் வரை உயிர் வாழும். ஆண் பச்சோந்தி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பெண் பச்சோந்தியை விட. பச்சோந்திகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். இலையோடு இலை, மரத்தோடு மரமாக இருக்கும். மரத்தில் வாழ்கிறது தான் பச்சோந்திங்களுக்கு பிடிக்கும். ஒரு சில பச்சோந்திக்கு கொம்பு மாதிரி தலையில் இருக்கும், அது பேர் காஸ்கஸ். ரொம்ப மென்மையாக இருக்கும். தண்ணீர் துளிகளை இந்த கொம்புகள் சேர்த்து வைக்கும். பச்சோந்தி முட்டைகளிட குழி தோண்டி அது மேலே இலைகளை பரப்பிவிடும். சின்ன வகை பச்சோந்திங்க 2-4 முட்டைகள் வரை இடும். அதுவே பெரிய வகை பச்சோந்திங்க 100 முட்டைகள் கூட இடும்னு சொல்கிறாங்க. எத்தனை முட்டைகள் இட்டாலும் பச்சோந்தியோட அம்மா தன் குட்டிகளை விட்டுட்டு தனியாக தான் வாழும். குட்டிகள் பிறந்ததுலேருந்தே இண்டிபெண்ட்டாக வாழ ஆரம்பிக்கும். ஸோ இந்த கெமிலியான் கதையை நீங்கள் கேட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சரி, நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அறிவாக உங்கள் மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.